அரபு நாட்டு செய்திகளை தெரிந்து கொள்ள கல்ஃப் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமெரிக்கத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு இன்று ஒரே நாளில் புதிதாக கொரோனாவிற்கு 624 நபர்கள் பாதிப்பு அடைந்ததுடன் 11 நபர்கள் இறந்துள்ளனர். மற்றும் இதுவரை அமெரிக்கத்தில் மொத்தமாக 17,417 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மற்றும் 185 நபர்கள் இறந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அமெரிக்கத்தின் கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் உதவ இந்தியாவில் இருந்து 88 அவசர மற்றும் தீவிர சிகிச்சையில் பயிற்சி பெற்ற செவிலியர்கள் சனிக்கிழமை இரவு 8:30 மணி அளவில் துபாயை வந்து அடைந்தனர். அனுப் மற்றும் பூனம் ஆகிய இவர்கள் இந்தியாவை சார்ந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். தற்போது பூனம் அவர்கள் 35 வார கர்ப்பிணி பெண்ணாக அமெரிக்கத்தில் சிக்கிக் கொண்டு உள்ளார். ஆனால் இவர்கள் இருவரும் உத்தரகாண்டில் உள்ள சிறிய கிராமத்தில் பிறந்ததால் அவர்களிடம் பதிவு செய்யப்பட்ட திருமணச் சான்றிதழ் இல்லை. அமெரிக்கத்தின் சட்டப்படி அங்கு ஒருவர் தகுந்த திருமணச் சான்றிதழ் இன்றி குழந்தை பெற்றெடுப்பது ஒரு குற்றச்செயலாகும். அதனால் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் நியூடெல்லிக்கான முதல் விமானத்தில் தங்களுக்கும் இருக்கை கிடைக்கும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கொரோனா பாதிப்பின் பரவலை கட்டுப்படுத்த அமெரிக்கத்தில் உள்ள ஹைப்பர் மார்க்கெட்ஸ் மற்றும் அனைத்து மருந்தகங்களிலும் பில்லிங் கவுண்டரில் ஆன்டி மைக்ரோபியல் பண்பு கொண்ட தடுப்பு சுவர் இருக்கும் என ஆஸ்டர் ஃபார்மசியின் சிஓஓ ஜோ ஸ்ரீதரன் கூறியுள்ளார். துபாயில் சனிக்கிழமை மற்றும் வெவ்வேறு இடங்களில் 2 தீ விபத்துகள் ஏற்பட்டது. இதில் ஒன்று துபாய் ஏர்போர்ட்டுக்கு அருகில் நடந்தது. காலை 8:50 மணிக்கு தீ பரவ தொடங்கியது. பின்பு தகவல் தெரிந்தவுடன் தீயணைப்பு வீரர்கள் அங்கு விரைந்தனர் மற்றும் அவர்கள் போராடி தீயை 10:36 மணி அளவில் அணைத்தனர். மற்றொரு தீ விபத்து துபாய் பிசினஸ் பே ஏரியாவில் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் கட்டிடத்தில் ஏற்பட்டது. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கல்ஃப் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.